கொட்டக்கலை சுகாதார வைத்தியதிகார பிரிவிற்குட்பட்ட கொட்டக்கலை பகுதியில் வசிக்கும் 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான கோவிட் வைரஸ் பூஸ்டர் தடுப்பூசி இன்று செலுத்தப்பட்டது. வவுனியா நெடுங்கேணி சேனைப்புளவு பகுதியில் பெண்ணொருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து அவரை கொலை செய்தமை தொடர்பில் இளைஞரொருவர் நெடுங்கேணி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். விவசாய நடவடிக்கைகளுக்கு பொருத்தமான பிரதேசங்கள் மற்றும் கடந்த காலங்களில் விவசாயம் மேற்கொள்ளப்பட்ட பிரதேசங்களை விடுவிக்கும் நோக்கிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை முள்ளிப்புத்தாணி பகுதியில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலை முற்றுகையிட முயற்சித்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சரவணுக்கு 304 ரூபாய் உயர்வடைந்துள்ளது. ஒமிக்ரான் திரிபு உலகம் முழுவதும் வேகமாக பரவி வருவதால் உலக சந்தையில் எரிபொருள் விலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.